بسم الله الرحمن الرحيم الفصل الأول باب أفضل الصدقة الفصل الأول نبي هريرة رضي الله تعالى عنه وحكيم بن حزام رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم خير الصدقة ما كان على غير غنى தர்மங்களில் மேலானதாகிறது தேவையற்ற நிலையில் வழங்கப்படும் தர்மமாயிருக்கும் செல்வத்தின் நிலையில் வழங்கப்படும் தர்மமாயிருக்கும் உங்களுடைய குடும்பத்தார்களிடமிருந்து நீங்கள் யாருக்கு செலவழிப்பது அவசியமோ உங்கள் ஐயாள்கள் யாரோ அவர்களிடமிருந்து நீங்கள் ஆரம்பம் செய்யுங்கள் என்று பெருமாசனாக சொல்லலாசம் லஹரி ஹினன்னா தன்னுடைய தேவைகளுக்கு இஞ்சி இருக்குதுன்னு அர்த்தம் லஹருன்னு சொன்னா முதுகுன்னு அர்த்தம் இந்த இடத்துல இஸ்தினாத் ஊன்றுதல் பிடிக்குதல் அப்படின்னா உன்னுடைய தேவைகளுக்கு எஞ்சி இருப்பதை கொண்டு நீ செலவழி உன் தேவைக்கு தேவையான ஊன்றுதல் பிடித்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேல உள்ளது செலவழிக்கணும் அதாவது தர்ம சேரங்கிற பேர்ல தனக்கு கூட மாச சம்பளம் 5000 வாங்குறான் இவனுடைய மனைவி 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு எதுவுமே கொடுக்கறது இல்ல வீட்டு வாடகை கொடுக்கறதில்ல எல்லாம் தர்ம பிரபு அப்படின்னு சொல்லி ஊர்த்தி கொடுத்துட்றாரு வீட்டு வாடகைக்காரன் நிற்கிறான் 6 மாசம் வாடகை கொடுக்க அவன் அந்த சண்டைக்கு வர்றான் கூட்ட காலி பண்ற மரியாதை தெருவுக்கு போடலான்னு துரத்துறான் பாரு கிரண்ட பிள்ளைக்காரன் கிரண்ட கட் பண்ணி விட்டான் தண்ணி பைப்புக்காரன் தண்ணி பைக்கு நிப்பு பண்ணான் அவங்க காசு கட்டல இருந்து மளிகை கடைக்காரன் பில்லுக்காரன் இனிமேலாம் ஒரு 10 பைசா அவங்க கூட ஏற்கனவே 5000 தர வேண்டியிருக்கு மளிகை கடையில அவன் தர மாட்டான் பால்காரன் பால் நிப்பாட்டிட்டான் பால் காசு தரலன்னு நீ போதுவான் காசு தரலன்னு பால் நிப்பாட்டி போயிட்டான் அவன் காய்கறிக்காரன் ஒரு காய் கூட இது 1 ரூபா கூட ஒரு முருங்காவை தர மாட்டான் போலான் துரத்தி விட்டான் காசை கட்டி அடுத்து வேலை பார்த்து அவன் நிற்கிறான் எல்லாத்தையும் ஒட்டி ஒரு 5000 சம்பளம் என்றார் இறைவரின் பாதையில தியாகம் சேர்ந்து கொஞ்சம் தர்மம் பண்ணிருந்தார் எதை பிச்சை எடுத்துருவாங்க சேர்ந்துக்கிட்டு அதை விட்டு விட்டு வெளியே ஓடிடுவான் பஞ்சாதி பிள்ளை எவனோ பாத்துக்கணும் அப்படின்ட்டு இதுவாக பேர தர்மம் தன்னுடைய அத்தியாவசிய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி விட்டு மிச்சம் இருக்கிற காசத்தான் தர்மம் பண்ணணும் சம்பளம் வாங்கிட்டு வரையா முதல்ல கடன்லாம் கட்டு பால் கடைக்காரனுக்கு பால்காரனு கொடுக்க வேண்டிய கடன் காய்கறி காரன் கொடுக்குற கடை மளிகை கடைக்காரன் கொடுக்குற கடை வீட்டு வாடகை கரண்ட் பில்லு தண்ணி வாடகை துணிக்கிறக்காரனுக்கு எல்லாம் கொடுத்து விட்டு அவன் பிள்ளை குட்டிக்கு துணியும் ஸ்கூலுக்கு ஃபீஸு எல்லாம் கட்டணும்ல எல்லாம் கட்டி முடிச்சு இப்போ இந்த மாதம் காய்கறி வாங்கி போடு இந்த 1 மாதத்துக்கு தேவைன்னா அரிசி பருப்பு எல்லாத்தையும் வாங்கி போடு எல்லாம் போட்டு இப்போ கடைசியாக எல்லாத்தையும் முடிச்சு கையில் ஒரு 500 ரூபா இருக்கு இதையும் நீங்கள் 500 ரூபா டக்குனு செலவு பண்ணுவோம் ஏன்னா 500 ரூபா இந்த 1 மாதத்துக்கு இதையும் வைத்திய செலவு வரும் அப்போ எவன் பெப்பிச்சா வாங்குவோம் நீ அதுக்கு கொஞ்சம் காசை வச்சுக்கோ திடீர்னு ஒரு டாக் பொருளைக்கு உடம்பு சரியில்லாம போகும் டாக்டர் பண்ணு 150 கொடுன்னு கேட்குறாங்க மருத்துவ செலவு அதுக்கு கொஞ்சம் காசு வச்சுக்கோ அதெல்லாம் போக 50 ரூபா செலவு பண்ண போதும் உனக்கு வருமானம் லட்சக்கணக்கில் இருந்துச்சு லட்சக்கணக்கில் செலவு பண்ண யாரும் வேணாண்டா ரொம்ப பேர் வந்து இது விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்து பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க அதான் அல்லாஹ் ரசூல் வலியுறுத்தி சொல்கிறாங்க தர்மம் என்பது செய்ய வேண்டியதுதான் எப்போ செய்யணும் உன்னுடைய அடிப்படை தேவைகளுக்கு அப்பாற்பட்டது தர்மம் செய்யடா அறிவிட்ட போல சும்மா எல்லாத்தையும் கொடுத்துட்டு மண்டபம் மூழ்கி நிற்காது அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறான் இஸ்அலூனுக மாலா யுன்ஃபிகூன் அவர்கள் எதை செலவு செய்வது என்று கேட்கிறார்கள் உலில் அஃப்வ உங்கள் சேவைக்கு உங்கள் செலவு உங்களுடைய மனைவி மக்களுடைய செலவு உங்களுடைய அத்தியாவசிய தேவைக்கு போக மிஞ்சியே தர்மம் செய்யுங்கள் உலில் அஃப்வ அல்லாஹ் சொல்லிக்கிறார் அஃப்வுன்னா மேல் மிச்சமானதுன்னு அர்த்தம் அஞ்சு பையன் அபிமன் தவுலு நீங்கள் யாரை உங்களுடைய ஐயாள்கள் யாரை ஐயாளாக ஆக்கிக் கொண்டீர்களோ அதாவது இமன் தல்சமுக நபக்கத்துவம் யாருக்கு செலவு செய்வது உங்கள் மீது கடமையா யாருக்கு செலவு செய்த கடமை மனுஷன் மேல அவன் பஞ்சாதி அவன் பிள்ளைங்க இவங்களுக்கு செலவு செய்து கடமை அடுத்தவங்க செலவு செய்வேன் இதுக்கு வந்து அதுவும் பையன் 15 வயசு ஆகிற வரைக்கும் கடமை 15 வயசு ஆச்சுன்னு சொன்னால் அப்புறம் அவன் சம்பாதிச்சுக்கு அவன் செலவு பண்ணிக்க வேண்டியதான் அது வரைக்கும் கடமை அதுக்கு மேலே கொடுக்கறது மேலே செய்கிற ஹெசான் அது உதவி 15 வயசு வரைக்கும் தாப்பா மேலே கடமை அவனுக்கு சாப்பாடு ட்ரெஸ்லாம் கொடுக்குறது அதுக்கு மேலே அவன் சம்பாதிச்சிக்க வேண்டியதான் ஏ அதே மாதிரி பெண்ணு நிக்கா செய்கிற வரைக்கும் அந்த பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய கடமை அதுக்கு முன்னாடி அந்த பெண்ணு புருஷன் சம்பாதிச்சு வாழ வேண்டியது இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தன்னுடைய அவசிய செல்வ தன்னுடைய தேவைகளுக்கு போக எஞ்சியதை செலவு செய்யுங்கள் இப்போ காசு நல்லா கொடுத்தா முதல்ல உங்களுக்கு யாருக்கு கொடுப்பது கடமையோ மனைவி மக்களுக்கு கொடுங்க தாய் தந்தை கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு கொடுங்க தாய் தந்தை வசதியாக இருந்தால் கொடுக்க தேவையில்லை தாய் தந்தையும் வசதியாக இருக்கிறாங்க வேறு அண்ணன்மார்கள்லாம் கொடுத்துக்கிறாங்க கொடுக்க தேவையில்லை கொடுத்தா சவாபு மேல் மிச்சமாக இன்னும் அடிப்படை தேவைக்கு போக மிச்சமானது கொடுத்தா அவங்க வசதி இல்லாமல் இருக்கிறாங்க உண்மையில கடமையாது இப்போ அது நீ ஒரே மகன் தான் அவங்களுக்கு வேற கதி இல்லை வேற சம்பாத்தியம் இல்லை நீ தான் அவங்களுக்கு சோறு போடணும் கட்டாயமா என்ன பாய் சரிங்க இப்போ தாய் தந்தை
வசதியா இருக்கிறாங்க. நீ உனக்கு அடிப்படை தேவைகள் இருக்கு, இனி வீடு இல்லை, வாசல் இல்லை, சாப்பாடு இல்லைன்னு சொன்னா அவங்க தர வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அப்ப பேர அன்பளிப்புகள் கொடுத்து அவங்க சந்தோஷப்படுத்திக்கலாம், கடமை உண்மையில இல்லை. ஆச்சுங்களா, முதல்ல உங்க மாம்பு ஹாதி மூட்டு வேலைக்காரர், அவரு கொடுக்கறது கடமை, உங்களை மீது கடமையாகும். இவர்கள் எல்லாவற்றுக்கும் கொடுத்தது போக மிச்சம் இருந்தா நீ வெளியில உள்ளவங்க தர்மம் பண்ணு. இப்ப தர்மத்துடைய அர்த்தம் புரியாம பல பேர் என்ன செய்யணும், எடுத்தோடனே வெளியில தாம் தூம் செலவு பண்ணிவிட்டு ஊட்ட பிச்சைக்காரனா விட்டுறாங்க, மனித மக்களுக்கு கொடுக்கறது இல்லை சரியா. அதான் அல்லாஹ் குர்ஆன்ல வேற சொல்லிக்கிறான், வக்ஸுஃபி மஸீக, உன் நடையில நடுத்தரத்தை கடைபிடித்துக்கள். வல்லதீன இதா அன்பகு, அவர்கள் நல்லதியாரில் எப்படிப்பட்டவர் என்றால் அவர் செலவு செய்தால் லம் யக்துரு வலம் யுஸ்ரிஃபு, அவர் கஞ்சத்தனமும் செய்ய மாட்டார்கள், வீண் விரையமும் செய்ய மாட்டார்கள். வகான பைனதாரிக்க கவாமா, அது ரெண்டுக்கு மத்தியிலே நடுத்தரமாக அவர்கள் செலவு ஆகியிருக்கும். இதே வேதத்தில் ஏதாவது சொல்லி காட்டுறான், வலா தஜால் எதற்க மகுருலத்தின் இதா உண்ணுக்கிய வலா வலா துபுசித்துஹா குல்லல் பத்து பத்தப்பொழுது மொலும மதுகூரா. நீங்கள் உங்களுடைய காசு பணங்களை யாருக்கும் கொடுக்காம கையை பின்னாடி கட்டிக்கிட்டு முதுகோடு கட்டி வச்சுக்கிட்டு அடுத்து கழுத்துல கையை கட்டி வச்சுக்கிட்டு பத்து பிசா அடுத்தால் கொடுக்கறது இல்லை, அந்த மாதிரி உங்களுக்கு கஞ்சனாக ஒரே அடியா ரெண்டு கையும் திறந்து விட்டுறது எல்லாருக்கும். அப்படி செய்தால், கஞ்சத்தனம் செய்தால் பழிக்கப்படுவாய், அனைத்தையும் தர்மம் செய்து விட்டால் பின்னாடி தகையூராகி திகைத்து போய் நிற்பாய். உனக்கு தேவை வரும்போது, உனக்கு ஒரு செலவுக்கு வரும்போது யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, திகைத்து போய் நிற்பாய். இது ரெண்டுமே செய்யாத. மலுமும் மதுஹூரா, மதுஹூர்ன்னு சொன்னா திகைத்து போனவனாக, தன் அடிப்படை செலவுகளுக்கே அடுத்த ஆட்ட பிச்சை எடுக்கக்கூடியனாக ஆயிடுவேன். இந்த மாதிரியும் உட்காரக்கூடாது. அதனால பெருமான சில அரசன் சில பேர் ஒரு சதக்காவுடைய சிறப்பு ரசூலுல்லாஹி சொல்றதை கேட்டு அப்படியே ஆர்வ கோளறல அப்படியே அள்ளி கொட்டுவாங்க சகாபாக்கள் சில பேர். பெருமான சில அரசன் அதை அமைதியாக எப்படி அவங்கள்ட்ட பேசணுமோ அந்த முறைப்படி அவங்கள்ட்ட பேசி அதை கொடுத்துருவாங்க. ஒரு சஹாபி வந்து சதக்காவுடைய சிறப்பு கேட்டு, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையும் நான் தர்மம் செய்யணும்னு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லாசன் இல்லை இல்லை வேணாம், அவங்களுடைய நிலைமை பார்ப்பாங்க இப்படியாப்பட்ட நிலைமை அப்படின்ட்டு, இல்லை வேணாம் அப்படின்ட்டாங்க. சரி, அரசுல பாதி கொடுத்துட்றேன், இல்லாதும் வேணாம். சரி, மூணுல ஒன்று கொடுத்துட்றேன் யாரும் சொல்லுங்க. சரி, அது வேணா கொடுங்க, மூணுல ரெண்டு நீங்கள் வச்சுங்கன்னுட்டாங்க. ஒரு சஹாபி பைரஹா தோட்டம் அபுத்தல்ஹாரது இல்லாமல் அப்படியே அந்த தோட்டத்தை கொடுத்துட்றேன் யாரும் சொல்லலான்னு சொன்னாங்க. இப்போ பெருமானை விசாரித்து பார்த்த லெவலில் அவருக்கு மற்ற இன்னும் கொஞ்சம் சொத்து பத்து இருக்குது, வேற தோட்டம் இருக்குது, வேற வீடுகள் இருக்குது. சரி, அப்போ சரி கொடுத்துருங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த தோட்டத்தை எல்லாருடைய பேரை கொடுத்துட்டாங்க. சல்லாசன வாங்கி பெருமானோட பழக்கம் அப்படின்னு கேட்டால், ஒருத்தர் மாதிரி பெரிய தர்மங்கள் செய்யும்போது அதை வாங்கி என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் அவரோட நெருங்கிய உறவினர்களுக்கே பிரித்து கொடுத்துருவாங்க, மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க. அப்போ அதை வாங்கினா உங்கள் சொந்த பந்தங்கள் யார் யாராக இருக்கிறாங்கன்னு, என் பெரியதா மகன் கஷ்டப்படுறாரு, சின்னத்தா பையன் வந்து யாரையா இருக்காரு, சரி அந்த மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு நாலஞ்சு பேருக்கு பிரித்து கொடுத்துருங்கன்ட்டாங்க. அவங்க பிரித்து கொடுத்தாங்க, அவங்க குடும்பத்தாரே கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அது உமர் இது இல்லைன்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு தடவை ஒரு அழகான குதிரை யார சொல்லல, அவங்க வீட்டிலேருந்து சதக்காவின் சிறப்பு கேள்விப்பட்டு ஒரு குதிரை கொண்டு யார சொல்லி, இதனால் அவன் பல தர்மம் செய்கிறேன் அப்படின்னாங்க. வாங்கிட்டாங்க, சரி கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டாங்க. சொல்லாங்க, அவங்க வீட்டுக்கு போனோம், இப்போ உமர் இதில் வந்தாங்க, உமரத்தில் மகன் வந்தாங்க, அவங்க கூப்பிட்டு இந்த குதிரை நீங்கள் வச்சுங்கம்மா, உங்களுக்கு அன்பளிப்புன்னு கொடுத்துட்டாங்க. சொல்லாங்க, அவங்க ஓட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆஹா, அரசுல திரும்பி வந்தாங்க ஒன்று, என்ன யார சொல்ல கொடுத்து என் வீட்டுக்கு திரும்ப வந்துச்சு, என் வீட்டுலேருந்து போச்சு, என் வீட்டுக்கே வந்துச்சார், நீங்கள் கொடுத்த சதக்காவுடைய நன்மையும் சரியா போச்சு, அல்லா தாலா பரிபூர்ணமாக்கிட்டான். இப்போ அதற்குரிய வீட்டுக்கு வந்த குதிரையும் எல்லாம் லாபமாக கொடுத்துட்டான், தர்மத்து நன்மையாக கிடச்சி போச்சு, நீங்கள் கொலைப்படுறீங்க, நீங்கள் போயிட்டே இருக்கீங்கன்ட்டாங்க. சொல்லதான், அப்போ இந்த மாதிரி திருப்பி அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க சில நேரங்களில். சில சஹாபாக்கள் தங்கள்கிட்ட ஒன்றும் இல்லாத தர்மம் கொடுத்துருவாங்க, சில அதோட பல மடங்கு திருப்பி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒரு சஹாபி சுசல்லாசம் அவங்கள்ட்ட சஹாபி பெண்மணி வெள்ளரி பிஞ்சு நிறையா கொடுத்துட்டாங்க, ஒரு கை நிமிடம் வெள்ளரி பிஞ்சு அவங்க பையன் கொண்டு வந்து ரிசல்வ கொடுத்தாரு. சில வாங்கிட்டு அப்பெல்லாம் போர்லேருந்து வந்துருந்துச்சு நிறைய நகைகள்லாம், நகையை இந்த தங்க நகைகளை அள்ளி இந்த கை நிமிடம் போட்டு இன்னும் அத்தை அம்மாட்ட கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருச்சா. ஆனால் அவங்களோட ஏழ்மை நிலையை கருதி செல்லதாசம் அவர்கள் அதுக்கு பகரமாக வெள்ளரி பிஞ்சுக்கு பகரமாக தங்க நகை ஒரு கை நிமிட கொடுத்து அமைச்சாங்க. இப்படியும் செய்வாங்க சொல்லுவாங்க. அவள் நிறைய சம்பவங்களை பார்த்தோம்னு சொன்னால், அவங்க ஏழ்மை சூழ்நிலை இருந்தால் அவங்களுக்கு அப்படி தர்மம் செஞ்சானா வாங்கி அவங்களுக்கே திருப்பி கொடுத்துறாரு. இந்த மாதிரியும் செல்லதாசம் திருப்பி செஞ்சுருக்கிறாங்க. தர்மத்துடைய நன்மை தர்மம் அது, எங்க சிறுகார் நகையும் அப்படி தான், அவங்க யாரோ வந்து சர்க்கார் அடியாக கொடுத்தாங்கன்னா அவங்க நிலைமையை பார்ப்பாங்க. ஆ, அவங்களோட தாங்கும் சூழ்நிலை இருந்து அதை வாங்கிக்குவாங்க. வேறுமா ஒருத்தர் 5000 சம்பளம் வாங்குறாரு, அவர் 200 தராரு, வாங்கிக்குவாங்க. அவர் இப்போ 1000 கொடுத்தா வாங்க மாட்டாங்க, ஏன்னா 5000 சம்பளம் வாங்குறது குடும்பம் நடத்துவார் நமக்கு தெரியும், 2000 வாடகைக்கு போயிடும், மிச்சம் எல்லா செலவும் இப்போ மாதத்துக்கு இழுபறியாக வரும், அதை கூட 1000 கொடுத்துட்டா அவர் குடும்பம் என்னத்துக்கு ஆகிறது. அதனால சர்க்கார் என்ன செய்வாங்க,
100 ரூபாய் மேக்சிமம் அவர் எடுத்துக்குவாங்க, அதுக்கு மேலே எடுக்க மாட்டாங்க. வெளிநாடுலாம் போய் இந்த மாதிரி யாரும் காசு பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க சம்பளத்தில் 1/10 சர்க்கார் வாங்கி, ஏன்னா வெளிநாடுங்கிறது எப்பயாவது ஒரு காலம் போறது, இன்னைக்காவது ஒரு நாளைக்கு வர்றதுன்னா அவங்களுக்கு பெருசாக பாரமா தெரியாது. அவர் சம்பளம் வெளிநாட்டில் 50,000 வாங்குறாருன்னா 5,000 வாங்கிக்குவாங்க, அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க. எத்தனையோ பேர் பார்த்துருக்கோம், அவங்க அவங்க கொடுத்த அதிகாரிகளை திரும்ப சர்க்கார் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. என்னுடைய அதிகாரி வச்சுக்கணும், நான் சம்பளம் வாங்கி எனக்கு 3,000 சம்பளம் அப்படி கொண்டு சர்க்கார்கிட்ட கட்டட கொடுத்துட்டாங்கயா, எதுவும் அதை வாங்கிட்டு அலமதுல்லா மாஷா கபூல் செஞ்சுக்கிட்டோமான்னு வச்சுக்கிட்டு போகும்போது எனக்கு தனியாக ஒரு 100 ரூபா அதிகா கொடுத்து அந்த 3,000 ரூபாய் இது உங்க உன் அதிகா நான் கபூல் செஞ்சுக்கிட்டேன், இதை கொண்டு போய் உங்க வாப்பாவுக்கு நான் அதிகா கொடுத்தேன்னு கொடுத்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. எனக்கு வா சம்பளம் சாப்பாடு கொடுக்கக்கூடிய காலம் அது, கல்யாணம் முடிக்காத காலம், இப்போ கொஞ்சம் 6 கோளாவில் கொண்டு கொடுத்துட்டான் பையன் அப்படின்ட்டு அதை வாங்கி வச்சுக்கிட்டு நம்ம அந்த சரி கடைசியில் லாபம் சொல்கிற பார்ப்போம் அவன் எப்படி கொடுத்தா நமக்கு என்ன அப்படின்னு வாங்கி அதே கவரில் வச்சு இதை கொண்டு போய் வாப்பாட்டை நான் அதிகா கொடுத்தேன்னு கொடுத்துருப்பா அப்படின்ட்டாங்க. சரி சார், இப்போ உங்கள் சவாப் ஒன்று கிடச்சி போச்சு, எனக்கும் சவாப்பு, ரெண்டு பேருக்கும் சவாப்பு, உங்களுக்கும் சவாப் கிடச்சி போச்சு, எனக்கும் சவாப் கிடச்சி போச்சு இல்லையா அப்படின்னு அந்த மாதிரி இதுமானுடைய ஒரு பழக்கம் சரிங்களா. அடிப்படை தேவைகள் உடைய காசு பழக்கம் வச்சுட்டு பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆகக்கூடாதுன்னு சொல்றாருடைய நல்லு நல்ல பழக்கம். ஒரு தடவை மிஸ்கின் பயன் செஞ்சேன், அப்போ ஒரு வசதி மிக்க ஒருத்தர் இருந்தார், அவர் விலை இருந்த வாட்சி ஒன்று கட்டியிருந்தார், இப்போ எனக்குலாம் வாட்சிலாம் இல்லாத காலம் அது. உடனே அவர் எந்திரிச்சு வந்து பயான் கேட்டு சந்தோஷம் அடைந்து சர்க்கார் முன்னாடி தான் தான் கட்டி இந்த வாட்சியை அவர் கழட்டி சர்க்கார்ட்ட கொடுத்து எனக்கு அதிகா கொடுக்க சொல்லி சொன்னார். சர்க்கார் கொடுத்துட்டாங்க, என்ன கொடுத்துட்டாங்க சர்க்கார் வாட்சி போட்டால் தங்க கலரில் பல பழக்கிறது எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்கல. ஆனால் வாட்சி இந்த மாதிரி வாட்சி நான் பார்க்காத வச்சுக்கிற காலம் ஒரு காலம் இருந்துச்சு இல்லையா, அதுக்கு பின்னாடி அந்த தடவை நிறைய வாட்சிகளை கொடுத்தாங்க வைங்களேன், ஆனால் வாட்சி கட்டக்கூடிய ஆசை போயிடுச்சு. செல்ஃபோன் வந்துச்சு, டைம் பார்த்துக்குறோம், வாட்சி தேவையில்லாமல் போயிடுச்சு. அதனால அதை கொஞ்சம் நான் பல பேருக்கு நான் அதிகாக கொடுத்துருக்கேன், விலை உயர்ந்து அப்படியே பேக்கெட்டோடு பேக்கிங் பண்ணி கண்ணாடி பேக்கிங் பண்ணி வரும் அப்படின்னு அப்படியே நிறைய பேருக்கு அதிகாக கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஒரு காலத்தில் அத்தருக்கு ஏங்கனா இப்போ விலை வெளிநாட்டு அத்தருங்க நிறையா வந்து புரியுது, நிறையா பேர் கொடுத்தாங்க அப்படியே அப்படியே ஃபுல்லாக கொடுத்தது, அடுத்து வரக்கூடிய யாருக்கா வெளியாருக்காங்க வர்றாங்களே அப்படி பல அர்த்தப்பாடு நிறைய கொடுத்தாச்சு, நிறையா வந்து நிறைய கொடுத்தாச்சுன்னு வைங்களேன் சொல்றாருடைய பிச்சையாக இருக்குமான் போட்டு பிச்சையில். அப்போ அந்த வாட்சி வந்து வச்சுட்டு உட்காந்துருந்தேன், கொஞ்ச நேரம் கழிச்சு சிறக்கா ஒருத்தர் பாட்டு படிக்க சொன்னாங்க, இக்பால் பேசி யாரோ ஒரு நபர் ரொம்ப அழகான பாட்டு படித்தாங்க, எல்லாரும் அழுதாங்க நானும் அழுதேன். அப்போ அது தவிர்த்து எல்லாரும் காசு போட்டாங்க, என்ற வாட்சி தான் இருந்துச்சு, அதே வாட்சி கொண்டு போய் சர்க்கார் காலத்தில் வச்சுட்டேன், எடுத்து இக்பால் பேசி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு சொன்னாங்க, ஏ சஹாபுக்கு ஆதத்தே, இது சஹாபாக்களுடைய பழக்கம் அப்படின்னா, தனக்கு கிடைத்த ஒரு பொருள் விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அடுத்தவருக்கு அது ஈசார் செய்யக்கூடிய பழக்கம் இருக்கு இல்லையா, இது சஹாபாக்களுடைய பழக்கம் அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்க. போனது வாட்சி, கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பாராட்டு, இது சஹாபாக்களுடைய பழக்கத்தில் ஒரு 100 கோடியில் 1 நம்மகிட்ட இருக்குல்ல அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்களே, அந்த பாராட்டு வறக்க முடியாத ஒரு பாராட்டாக போயிடுச்சு, வாழ்நாளில் ஒரு மறக்க முடியாத ஒரு துவாவாக போயிடுச்சு இல்லையா. அது அது மாதிரி துவாக்கள் அப்பப்போ எப்போ சான்ஸ் கிடைக்கிறத வாங்கிக்க வேண்டியது, தனக்கு மிஞ்சி எதைத்தான் தர்மம் செய்ய வேண்டும், தனக்கு மிஞ்சி தர்மம் சரி. அப்போ சஹாபாக்கெல்லாம் ஈசார் செஞ்சாங்களே, தனக்கு என்று எதுவும் வைத்துக்கொள்ள பிறகு கொடுத்தாங்களே, அது சஹாபே வாழை செஞ்சிக்கு அவங்க அந்தஸ்துக்கு சரி கவுக்கிறது எல்லாத்தாலும் இருந்தாங்க அப்படிங்களா, வீட்டில் எதுவுமே வைக்கல, எல்லாத்தையும் கொண்டு கொடுத்துட்டாங்க. குரானுக்கு மாற்றம் செஞ்சாங்களா, குரான் அல்லாஹ்வுத்தாலா ஒரேடியாக துவந்து காலி பண்ணிடாதான்னு சொல்கிறான் அல்லாஹ்வுத்தாலா, பின்னாடி கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்கிறான் சொல்லுவாங்களா குரானில், வலாத்தது வலாத்தஜா இருக்க மகுபுரத்து நிலா ஒரு நோக்கிக்க வலா தபசுத்துவா குள்ளல் பஸ் ஒரே திறந்து விட்டுறாது அப்படின்னு சொல்கிறான், பின்னாடி நீ கஷ்டப்படுவேன்ட்டான். இப்போ குரானுக்கு மாற்றம் செய்து அதாவது அபுபக்கம் செஞ்சுக்கிறது இல்லை, வீட்டில் ஒரு பைசா வைக்காமல் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. பெருமானா சல்லாஹ் தபுக்கு போல 4,000 கிரகமாக கொண்டு கொடுத்தாங்க, சல்லாஹ் கேட்டாங்க அபுபக்கரை வீட்டுக்கு என்ன நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு, அவர் அவங்க அபுக்கணத்துடைய அத்தா கூட என்ன ஒன்றுமே வைக்கலையான்னு கேட்டாங்க, அது அது ஹிஜ்ரத்லையா ஹிஜ்ரத்துலையா அதுக்கு பின்னாடியே நினைக்கிறேன், ஒன்றுமே வைக்கலையா அபுபக்கர் வீட்டுக்கு அப்படின்னு. உடனே அவங்க அபுக்கரோட மகளார் அஸ்மா ரதியல்லாஹு தஆலா ஒரு சட்டியில் நிறைய கல்லை போட்டு மூடி கொண்டு வந்து, அவன் அத்தா வயசான ஒரு தாத்தா கண்ணு சரியாக தெரியாது, அவர் இருட்டில் கொண்டு வந்து இவ்வாறு கை வச்சு பார்த்து இவ்வளோ வச்சுட்டு போயிருக்காங்க, ஏ அப்பா இவ்வளோ தங்க காசு இருக்குதா, அப்போ பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை வாழ்க்கை சிறப்பாக ஓடும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. மகன் எல்லாத்தையும் கொண்டு கொடுத்தா ரசூல்லாவுக்குன்னு வருத்தப்பட்டிருந்தாங்க அபு பஹாஃபா, அதுக்காக வேண்டி அவங்க இப்போ அபுபக்கரோட மகன் மகள் அசுமா இதுமாதிரி ஐடியா செஞ்சாங்க, அவங்க தாத்தா கூட சந்தோஷம் பிடிச்சு அபு பஹாஃபா, சரி சரி இவ்வளோ வச்சுட்டு போயிருக்காரா அப்படின்னு. ஒரு பைசா வீட்டில் வைக்கல, அதே மாதிரி தபூப்புலையும் ஒன்றும் வைக்க கொண்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னா பெருமாள் கேட்டாங்கம்மா
मातरकली अलहुमारे இதுப்படி குர்ஆனுக்கு மாத்தமா இல்ல இல்ல அந்த அந்த நம்மள மாதிரி ஈமான் உள்ளவங்களுக்கு இப்படி அவங்க ஈமான் அல்லாஹ் ரசூலை வச்சிட்டு வந்துட்டேங்கறாங்க இதோட வேற என்ன வேணும் யா ரசூலுல்லாஹ் அந்த மாதிரி ஈமான் உள்ளவங்களுக்கு அது சரிதான் அடுத்து உமர் நாயகம் வந்தாங்க உமர் ரஸூலுல்லாஹி ஸல்லல்லாஹு எவ்வளவு விட்டுருங்க பாதி வீட்டுல விட்டு வந்துட்டேன் ரசூலை பாதி பண்ணிட்டேன் சரி உங்க அந்தஸ்துக்கு அது சரிதான் பாதி வீட்டுல இருக்கு இவங்களுக்கு முழுசா கொண்டு வந்தாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் இவங்க முழுசா கொண்டு வந்தாலும் मनवियोलो यारेपा इन आनंद अधिकमुटे अब सन्ोषमे अल्प बाक्यमे अल्पकूडे अब कवलपड़े अनुमानोषा अलहुम முசாபரா வெளிய கிளம்பிரோம் அப்படினு கூப்டேங்க தூ தூ அப்படி இப்பவே நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் நீ முசாபராய் சட்டி தூக்கிட்டு இந்த அலமி சட்டி தூக்கி கிளம்பு ஊரே பிச்சை எடுத்து சாப்பிடு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா இதுங்களா எம்மாடி ஊரே களையபரமாயிடு நல்லா பதில பள்ளி வாசல் வகுப்பு செஞ்சிட்டேன் ஏற்கனவே 10 வீடு இருக்கும் 11வது ஒரு வீடு இருக்கும் அந்த ஒரு வீட்டை மஸ்ஜித் வக்ஃப் செய்யினா கூட மனசு வராது இப்போ ஆம்பளைக்கு மனசு வராது பொம்பளைக்கு மனசு வராது பசங்களுக்கு எல்லாம் ஆறு வீடு கட்டிருப்பாங்க எக்ஸ்ட்ரா ஒரு வீடு இருக்கும் அதுக்காக நம்ம வக்ஃப் செய்யினாலும் மனசு வராது அந்த நிலைமையில இருக்குற வீட்டை கொடுத்தேன்ல அப்ப அவங்களோட நம்ம கயாஸ் புரிய கூடாது இப்போ அல்லாஹ் ஸுப்ஹானஹு தஆலா அதுக்கு அனுமதி இருக்கா தனக்கு இல்லாம கொடுக்காதீங்க தானுக்கு மாதாயின் கேப்போம் मुझे अब सहाबाला अंदस्त अंदस्त वीट
பாருங்க குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், தர்மம் செய்யும்போது நன்மை எதிர்பார்க்கலாமா இல்லையா? எதிர்பார்க்கலாம். ஈமான் வஹ்திசாபன், நன்மை எதிர்பார்த்தவராக சொல்றான். ஹதீஸ்ல வருது, பஞ்சாபில் ஹசன் பலவு அஷரு அம்சாலியா, ஒன்றுக்கு பத்தாக தர்றேங்கிறான். இப்ப இது சிலருக்கு, சில பேருக்கு அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்னா வலா தம்னுன் தஸ்தக்ஸிர், நீங்கள் அடுத்தவருக்கு உதவி செய்ய வேண்டாம், அதை விட அதிகமாக கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பிலே அதிகத்தை எதிர்பார்த்தவராக. மனிதர்கிட்ட எதிர்பார்த்தாலும் தப்பு, அல்லா எனக்கு ஒண்ணுக்கு பத்தா கொடுப்பான் அப்படின்னு சொன்னாலும், அப்ப நீ வந்து காசுக்காக தான் கொடுத்த, ஒரு ரூபா கொடுத்த பத்து ரூபா கிடைக்கல, போய் நன்மையை எதிர்பார்க்கணும், கட்டாயம் தான் அது. அந்த நன்மையை எதிர்பார்ப்பது அந்த அதுக்கு மேல உள்ள அந்தஸ்து உள்ளவங்களுக்கு அதுவும் தப்பு. அவங்க அல்லாமட்டும் எதிர்பார்ப்பாங்க, இன்னமா முத்தையமுக்கும் இல்லை வஜிஹில்லாய், அல்லாவோட திருமுகத்துக்காக உணவடிக்கிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா, உங்களிடம் எந்த கூலியோ நன்றியோ எதிர்பார்க்கவில்லை. அப்ப அவருடைய நோக்கம் எல்லாம் ஹக்காகவே தான் இருக்கும், சொல்லியதுதான் அவனுடைய பொருத்தம், அவனுடைய அன்பு. நன்மையின் பக்கம் சிந்தனை போகவே போகாது, சொர்க்கத்தின் பக்கம் நரகத்தின் பக்கம் சிந்தனை போகாது. இப்படியும் சில பேருக்கு தான் செஞ்சான் அவங்க அந்தஸ்துக்கு. அது ஒவ்வொருத்தர் அந்தஸ்து அந்த மாதிரி ஒரு சில ஹுக்கம் இருக்கு இல்லையா, சதக்காவிலே சில பேருக்கு பத்து நன்மைங்கிறான், சில பேருக்கு ஏழுநூறுங்கிறான், சில பேருக்கு அளவில் கூடங்கிறான், சில பேருக்கு கைது ஹிஸாப்புங்கிறான், அவங்க அந்தஸ்து அந்த மாதிரி இருக்கும். யார் யாருடைய அந்தஸ்து எப்படியோ இல்லையோ. சில பேர் சொல்றாங்க பத்தக்குள்ளாக மஸ்தத்தாக்கும், முடிஞ்சவ தக்குவா செய்யுங்கிறான். சில பேர் பத்தக்குள்ளாக அக்க துப்பாத்தி, எந்த அளவு தக்குவா செய்யணும் அந்த மாதிரி முறைப்படி அல்லாஹ் தக்குவா செய்யுங்கிறான். அவங்க அந்தஸ்துக்கு அது, இவங்க அந்தஸ்துக்கு இது, கரெக்டாக அல்லாஹ் தக்குவா செய்யும், கொஞ்சம் கூட குறை வைக்காத. அது சில பேருக்கு, நமக்குலாம் முடிஞ்சளவு தக்குவா செய்யும், நம்ம எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு தக்குவா செய்யும், அதுக்குமே எல்லாம் வந்துச்சிடறான் சரிங்களா. அப்போ ஒவ்வொரு அந்தஸ்து அந்த மாதிரி இருக்கிறதும் இருக்கு. என்னங்க பை அல்லாவுடைய பழக்கத்தில் இப்படியும் இருக்கு. அப்போ ரசூலுல்லாஹிம் அவர்கள் எப்படி சொன்னார்கள், நீங்கள் செல்வம் இருக்கும் நிலையில் உங்களுக்கு தேவைகள் அடங்கிவிட்ட பின்பு மேல் மிச்சமாக உள்ளதை, உங்கள் தேவைகள் போக மேல் மிச்சமான தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அப்போ சஹாபாக்கள் சிலர் அப்படி செய்தார்களே, எல்லாத்தையும் கொடுத்தாங்களேன்னா அது அவருக்கு இருக்கக்கூடியது. நமக்கு சத்தம் இதுதான், ரவால் புகாரி வரவா முஸ்லீம் அண்ணன் ஹக்கீம் வாங்கர், முஸ்லீம் ஷரீஃபில் ஹக்கீம் இபின் ஹிசாம் அவர்களை கொண்டு மட்டும் ரிவாயத் செய்யப்பட்டது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதா அன்ஃபக்கல் முஸ்லிம் நஃபக்கத்தன் அலா அஹ்லிஹி, ஒரு மனிதன் தன் குடும்பத்தார்களுக்கு எதுவும் செலவழித்தான், ரோ யஹ்தஸிபுஹா, அவனுமோ அதை ஆதரவு வைத்தவன், நன்மை எதிர்பார்த்தவனாக, காணத்தில் ஓ சதக்கத்தன், அது அவனுக்கு தர்மமாகவே ஆகிவிடுகிறது. முத்தபக்கம் நலி. அப்போ குடும்பத்தார் செலவழிக்கிறதும் தர்மம், அவங்க சோறு வாங்கி கொடுக்கறது, அரிசி வாங்கி கொடுக்கறது, பருப்பு வாங்கி கொடுக்கறது, காய்கறி வாங்கி கொடுக்கறது, அதுவும் தர்மம் தான், தர்ம கணக்காக எழுதியதான். நபி ஹுரைரா சொல்லி அல்லாஹ் கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தீனாரன் அன்ஃபக்தஹு ஃபி ஸபீலில்லாஹி, ஒரு காசை நீ அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்ற, இல்மு தேடுவதற்காக வேண்டியோ, ஜிஹாதுக்காக வேண்டியோ, ஹஜ்ஜுக்காக வேண்டியோ செலவு பண்ற, தீனாருன் அன்பக்தும் ரக்கபத்தின், இன்னொரு தீனார் அதை நீ ஒரு அடிமை உரிமை விடுவதற்கு செலவு செய்கிறாய், தீனாரும் தசத்தக்தபிஹி அலா மிஸ்கீன், இன்னொரு தீனார் அதை ஏழை எளிய மக்களுக்கு உணவு வாங்கி கொடுத்த தர்மம் செய்தாய், தீனாருன் அன்பக்தஹு அலா அஹ்லிக, இன்னொரு தீனார் அதை உன் குடும்பத்தாரர்களுக்கு செலவு செய்தாய். அல்லமுஹா அஜரன், இவைகள் அதிகபட்ச கூலி யாருக்குன்னு கேட்டா, அல்லது அன்பக்தஹு அலா அஹ்லிக, எந்த காசு உன் குடும்பத்தாருக்கு செலவு பண்ணியோ அதுதான் கூலி ஜாஸ்தி. ரவாஹு முஸ்லிம் முஸ்லீம் சொல்லிப்படியா. ஏன்னு சொன்னா, உன் குடும்பத்தாருல உன் வீட்டுல கட்டி போட்ட பூனை மாதிரி, எல்லாவுடைய பாதையில பள்ளிவாசல் கொடுத்த, நீ ஜியாது கொடுத்த, மன்சா கொடுத்த, நீ கொடுக்காட்டியும் மாசம் நடக்கும், ஒரு 1000 ரூபா நீ கொடுத்த மனசா இருக்கும், கொடுக்காட்டியும் வேற யாருக்கு வாங்கி மாசம் நடத்துவாங்க, பள்ளிவாசல் நடக்கும். ஒரு அடிமை உரிமை விடுறதுக்கான வசூல் பண்ணிருக்கிறான், நீ ஒரு 1000 ரூபா கொடுத்த, கொடுக்காட்டியும் யாரும் கொடுப்பாங்க, அல்லது அந்த ஒருத்தன் அடிமையா இருந்துட்டு போவான், அதுதான் வித்தியாசம். அதே மாதிரி ஒரு மிஸ்கின்னு கொடுத்த, அவன் இங்கே வாங்கினா வேற அவன் போய் வாங்கிக்குவான், நீ கொடுக்காட்டி, இவனும் எங்கேயாவது போய் வாங்கிக்குவான். இப்போ உன் வீட்டுல இருக்க பொண்டாட்டி, உன் கை குழந்தைகள், உன் பிள்ளைகள் இருக்காங்களே, நீ காசு கொடுக்க பட்டினி போட்டான், அவன் ஏத்து விட்டுக்காரன் வாங்க முடியும், பக்கத்துக்காரு பிச்சையா எடுக்க முடியும், அவங்க அவனுக்கு நீ ஒருத்தன் தான் பொறுப்பு தாரு. அப்ப அவங்களுக்கு கொடுக்காம ஊருக்கு கொடுத்துட்டு இருந்தா அது பெரிய தப்பு. அலமோ ஹாஜரன்,
கூலியால் மிக விரிவானது எதுன்னு கேட்டா அல்லது அன்பக்தகு அத அகலிக்க உன் குடும்பத்தாருக்கு நீ கொடுத்தையே அதுதான். ரவாஹ முஸ்லிம். சௌபான் ரவி எல்லாரும் உண்டாய் சொல்லுதான் அசலு தீனாரின் இன்ஃபிகு ரஜலு ஒரு மனிதன் செலவழிக்கும் தீனார்களில் மிக மேலானது. தீனாரின் இன்ஃபிகு அலாயாலிகி அவன் தன் குடும்பத்தார்களுக்கு செலவழிக்கும் காசா இருக்கும். தீனாரின் இன்ஃபிகு அலா தாபத்திகி இன்னும் அவனுடைய கால்நடை அவன் வைத்திருக்கக்கூடிய மிருகம் குதிரை ஒட்டகம் அதற்கு செலவழிக்கக்கூடிய தர்மமாயிருக்கும். தாபதி சி சபீர் இல்லா அல்லாவுடைய பதில போர் செய்வதற்காக வேண்டி தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிற குதிரைகள் ஒட்டகம் இன்னொரு தீனார் அல்லாவுடைய பாதையில இவருடைய தோழர்களுக்கு இவர் செலவழிக்கக்கூடிய தீனார். முதல்ல வந்து குடும்பத்தாருக்கு செலவழிக்கிறது காசு மிச்சம் அது அதோட மிச்சமா இருந்தா இவருடைய வாகனங்களுக்கு செலவழிக்கிறது. அதுக்கு பின்னாடி மற்ற தோழர்களுக்கு அல்லாவுடைய பாதையில் வரக்கூடிய மற்ற தோழர்கள் செலவழிக்கிறது. இவர் வரிசைப்படி செலவு செய்ய வேண்டும்.